ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன். நம்மதியில் அருமையான போதகர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறோம். ஊழியங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ், நானும் பாஸ்டர் தான். நம்ம எல்லாம் போதகர்களாய் கூடி இருக்கிறது இந்த பார்க்கிற போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிக சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நான் அப்படி ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணிய அப்படின்னா எங்களுக்கு ஒரு இமெயில் கொடுங்க, அல்ல அலைபேசி மூலமா எங்களோடு கூட பேசுங்க. அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதை பார்க்குற பல தேசங்கள்லேருந்து பார்க்குறீங்க, அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொடர் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதும் கடைசி காலம் இது இல்லை. இந்த கடைசி காலத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வருட ஆரம்பத்தில் நம்ம தீர்க்கதரிசனமாக சொன்னோம், பஞ்சங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். பார்க்கும்போது பஞ்சம் இன்னைக்கு மடகாஸ்கர், இன்னும் ஆப்பிரிக்கா, இன்னும் பல இந்தோனேசியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் பஞ்சம் தலைவரிச்சாடு. முதலாவது வெளிப்படுத்தல் 6:1 வெள்ளை குதிரை ஒன்று வருது. ஆண்டவர் அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது இங்கே வந்து பார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் அவன் வர்றான். அவன் கையில் வில்லு இருந்தது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருந்தான். அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் இது வந்து. அந்தி கிறிஸ்துவின் காலம் நான் இன்றைக்கி அநேக இடங்களில் இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் அவங்களுக்கு தெரியுமே, அந்த இதெல்லாம் பாபிலோன் மாதிரி கட்டி அதெல்லாம் வச்சு இன்றைக்கி பல காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. அந்தி கிறிஸ்து வந்து ரெடியாக இருக்கிறான். இனிமே பிறந்து வரப்போகிறதில்ல, நிச்சயமாக இல்லை. வந்துட்டான். வந்து அவனுடைய சாயல்கள் உலகம் எத்திசையிலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது குதிரை சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் கையில் ஒரு பட்டயத்தை பிடிச்சிருந்தான். அந்த பட்டயம் அப்படிங்கிறது ரெண்டாவது குதிரையும் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு அப்படின்னா, பட்டயம் அப்படின்னா வேதத்தில் கொள்ளை நோய் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கொள்ளை நோயும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. கொள்ளை நோயினால் எக்க லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிஞ்சிருக்காங்க. இந்த கொரோனான்னு ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கேன். இதனால் எவ்வளவு ஜனங்கள் மடிஞ்சிருக்காங்க, வெளியில் நடமாட முடியல. என்ன பாஸ்டர்? ஆமாம், மறுபடியும் இப்போ சீனாவில் மறுபடியும் கூடிக்கிட்டு இருக்குன்னு அங்கே சீன அதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ரொம்ப கட்டுப்பாடு, ஜனங்கள் பொறுக்க முடியாமல் அங்கே போராட்டம் மறுபடியும். கொள்ளை நோய் சைனாவில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, அமெரிக்கா எந்த நாட்டையும் விட்டு வைக்கல. அது வந்து சகரியால எழுதியிருக்கிற மாதிரி மதில் சுவர்களின் மேல் ஏறும், அரண்மனைகளுக்குள் புகுறும் அப்படிங்கிற மாதிரி அரண்மனைகளுக்குள்ளேலாம் போயிடுச்சு. உள்ள இங்கிலாந்து ஜான்சன், ஆமாம், கொரோனா வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒரு கன்னட அதிபர் அவருக்கும் கொரோனா வந்துருச்சு. யாரையும் விட்டு வைக்கல. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கொள்ளை நோய் வந்து ஒரு வாட்டம். இதில் இறந்து போனவங்க எவ்வளோ பேர், பயங்கரம், லட்சக்கணக்கில் ஜனங்கள் இறந்து போயிருக்காங்க கொள்ளை நோயினால். அப்போ கொள்ளை நோயிலையும் இதுவும் புதுசு புதுசாக வேற வந்துகிட்டு இருக்கு. புதுசாக வருது. இன்னும் இந்த வைரஸுங்கிறாங்க, அந்த வைரஸுங்கிறாங்க, என்னென்னமோ ஒரு இப்போத்தான் அதை பார்க்குறோம். இவ்வளோ பயங்கரமாக நம்ம இதுக்கு முந்தி பார்த்ததில்லை. அப்போ ரெண்டாவது சிவப்பு குதிரை பட்டயமும் வந்துருச்சு. மூணாவது குதிரை கருப்பு குதிரை. அது மேலே ஏறி இருந்தவன் ஒரு திராசை பிடிச்சிருந்தான். அவன் சொல்கிறான், எண்ணெயையும்
திராட்சரசத்தையும் சேதமாக்காதே அப்படிங்கிறான். அப்போ இன்றைக்கி என்னைக்கு பஞ்சம், என்னென்னா ஆயில், இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கெல்லாம் பஞ்சம், எல்லா இடங்களையும் பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம். நான் கேள்விப்பட்டேன், ஒரு இதில் கேசட்டில் கேட்டேன், மண்ணை திங்கிறாங்களாம் சாப்பாட்டுக்கு, வழி இல்லாமல் மண்ணை திங்கிறாங்களாம். சில நாடுகளில் பூச்சியை பிடிச்சி திங்கிறாங்களாம். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பஞ்சம். மடகாஸ்கர் இந்த இப்படிப்பட்ட இடங்கள்லாம் பஞ்சம் தலைவிரிச்சாடு. அப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். வருகைக்கு அடையாளம், கிறிஸ்து வரப்போறாங்கிறதுக்கு அடையாளம். ஆமாம், இதெல்லாம் யாருடைய செயல்கள்? சாத்தானுடைய செயல்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறதுனால தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் முன்ன கூட்டி சொன்ன ஒரே ஒரு தீர்க்கதரிசி வேதம் தான். ஆமென். வேதத்தை போல ஒரு தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லை உலகத்தில். யாரும் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை. வேதம் தான் தீர்க்கதரிசி. எல்லாம் சாட்சா மூணாவது குதிரை அது வந்துருச்சு. நாலாவது குதிரை ஏறி இருந்தவன் மங்கின நிறமுள்ள குதிரை, அது ஏறி இருந்தவனுக்கு பேர் மரணம். மரணம். அப்போ மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவி. மரணம் அப்படிங்கிறது ஏறி இருந்தவனுக்கு பேர் மரணம். அப்போ மரணம்ங்கிற ஆவி, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் ஏராளமான ஜனங்கள் மரித்தார்கள். மூன்றில் ஒரு பங்கா, கார்பங்கு. ஆமா, நாலில் ஒரு பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அவ அது ஒன்று நடந்துகிட்டு வருது. இப்ப அடுத்து பாருங்க, இப்ப நாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கத்திய நாடு எது? இஸ்ரேலுக்கு கிழக்க இருக்கிறது நம்ம இந்தியா, சைனா, கிட்டத்தட்ட ரஷ்யாவில் பாதி வந்து சேர்ந்துடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து கிழக்கத்திய நாடுகள். இவைகள் வந்து எப்படி போகுதான் வேதத்தில் வெளிப்படுத்தலை போட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அர்மகதோனுக்கு வழிவகுக்குது. அப்போ அதுக்கு இப்போ சில்கி ரோட் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வருகை வந்து அதி சீக்கிரமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. வேதம் சொல்லுது கொஞ்சம் சாசு சாத்தான் கொஞ்ச காலம் உண்டென்று அதிவேகமாக இறங்கியிருக்கிறபடியினால் அடுத்த மூன்று எக்காலங்கள் ஐயோ ஆபத்து வரும், பூமிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்கிறார், ஒரு தேவதூதன் சொல்கிறார். அப்போ இதை குறித்து தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காக சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னா, ஏன்ப்பா இது சாத்தானை பற்றி பேசுறியே, பரலோகத்தை பற்றி பேசுங்கப்பா. நம்ம எல்லாம் பரலோகம்தான் போகிறோம், நரகத்துக்கு போகிறதில்ல. ஆனால் நரகத்தை குறித்ததான ஒரு காரியம் என்னங்கிறது ஜனங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனோடு இருக்காங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. எவ்வளவோ பேர் பின்மாறிப்பிட்டாங்க, எவ்வளோ பேர் ஏதோ சபைக்கு வர்றோம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் சபையில் பிரசங்கம் பண்ணேன், அப்போ சொன்னேன் லட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா ரவுண்டாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் அது சொல்ல முடியாது, ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நரகம் எப்படி இருக்குது, நரகம் ஆண்டவர் வந்து வேதம் முழுவதும் நரகத்தை பற்றி ஏராளம் சொல்கிறாரு. ரெண்டு கையுடையவனாய் நரகத்துக்கு போவதை காட்டிலும், ரெண்டு கண்ணுடையவனாய் நரக பாதாளத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் வருவது அறிது, அங்கே அவர்கள் புழுசாகாது அக்கி நவியாது. இப்படி ஆண்டவர் நிறைய காரியம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா நரகத்தை பற்றி தான் சொல்கிறார். ஏராளமான புறம்பான இருளே படுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், இப்படியே பல காரியம் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நரகத்தை குறித்ததான உணர்வு ஜனங்களுக்குள்ள, நான் நரகம் சேர்த்தேன் அப்படிங்கிற, அதனால் பாவம் செய்கிறேன் செஞ்சுக்கலாம், ரசிக்கப்பட்டாச்சு என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்ம நரகத்துக்கு போகிறதில்ல, அவன் பரலோகத்துக்கு தான் போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் நரகத்தில் கொண்டு என்னை போட்டுட்டு என்னையை கொண்டு வாங்க, அப்போ தானே டேஸ்ட்டு தெரியும்.
நரகம்னா என்னங்கிறத லட்டு இனிப்பாக இருக்குன்னு சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் கூட வேணாம், நிமிஷங்கிறத பயங்கரம், ஒரே ஒரு செகண்டு நரகத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வெளியில் வந்தால் நமக்கு பாவம் செய்கிறது என்னமே இருக்காது. நான் பல முறை என்னை ஆண்டவர் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கு காட்டினதுனால, அதை அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன். அதை ஒரு தடவை போய் பார்த்தா தான் அதனுடைய பயங்கரங்கள் தெரியும். ஒரு முறை தேவன் வந்து என்னை நரகத்துக்கு கொண்டு போனார். அங்கே நரகத்தில் செல்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே பயங்கரமான குழிகள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 4-3 அப்படி வச்சுக்கிறேங்கண்ணே, அப்படி குழிகள். அந்த குழிகளில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் ஸ்கெலிட்டனாக இருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆவிக்குரிய அந்த சரீரத்தில் சதைகள் அப்படி டீக்கே அப்படி அழுகி 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 கண்ணெல்லாம் அப்படி குழி, ஐயோ ஐயோ ஐயோன்னு பயங்கர அலறல் சத்தம். அந்த அலறல் சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னுங்களேன், நைட்டு தூங்க முடியாது, தூங்க முடியாது. திஸ் இஸ் த சான்ஸ். இன்றைக்கு பூமியில் இருக்கும்போதே இதை குறித்து அறிஞ்சு கொள்வது உங்களுக்கு எனக்கும் கத்தை கொடுக்கறதுக்கிற சான்ஸ். பரிசுத்தமாக இருந்தால் பரலோகம் போயிடலாம், இல்லை தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். பரிசுத்தமாக எல்லோரும் தான் இருக்காங்க. நிறைய பேர் கிறிஸ்துவ அறியாதவங்கெல்லாம் சன்மார்க்க ஜீவியம் பண்ணலையா, இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம காட்டில் மிகுந்த அன்புள்ள ஜனங்களை நான் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ஏராளமாக இருக்கிற ஜனங்களை பார்த்துருக்கேன், தாழ்மையுள்ள ஜனங்களை பார்த்துருக்கேன். அதெல்லாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அப்போ அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடம்தான் அது. அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை அனுப்பி விட்டார். அனுப்பிட்டு அந்த செல்லை மூடிட்டாங்க. கட்டந்த கதறேன், ஏன்னா பல வருஷங்கள் கடந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திறந்து மேலே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அது பயங்கரமான இடம், அந்த நெருப்பு குழிகளில் கிடந்து கத்தரை கட்டு. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. நமக்கு இப்போ வந்து தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், அது வந்து நமக்கு சந்தோஷம். நம்மளை சந்தோஷப்படுத்துறது எது? தேவ பிரசன்னம் அதானே. இப்போ நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கிற காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கு, அதனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அவர் நம்மளை விட்டு விலகிட்டால் எப்படி இருக்கும்? நரகத்தில் அவர் இருக்க மாட்டார். அது மாத்திரில் சாத்தான் இருப்பான். அதனால தான் இந்த சாத்தானின் ஆழங்கள் அல்லது சாத்தானின் தந்திரங்கள் இதை குறித்து நம்ம எடுக்கிறோம். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் இருக்கிறதுனால இது கடைசி காலம்னால என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜாக்கிரதையாக இருப்போம். நாங்கள் உங்களை பயமுறுத்த சொல்லலை, வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. அதனால் ஒரு பக்தன் பாடினார், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பவுமே சொந்தம் இல்லை. அதுக்காக அவங்களுக்கு வீடு இருக்கே, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனால் இருதயத்தில் இல்லை. இருதயத்தில் ஒரே ஒரு நினைவு இருக்குது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்லாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காகத்தான் நம்ம இந்த சாத்தானின் ஆழங்கள் அப்படிங்கிற தொடரை எடுக்கிறோம். இதை இந்த கடைசி காலத்தில் மந்திரங்கள் அதே போல் செய்வினைகள் பில்லி சூனியங்கள் அஞ்சனம் பார்க்குதல் இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. இது ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட கூட இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இது நல்ல நேரங்க, இந்த நேரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுருங்க, 9:50 கல்யாண நேரம் போட்டுடுறாங்க. பொண்ணு கிடச்சாலும் போதம் கிடைக்காது, அதனால் புதன்கிழமை வச்சுருங்க. செவ்வாய் வருவாய் திங்கள் திரும்ப பயணம். ஆமாம், இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்களில் வைக்காதபடிக்கு
நல்ல நேரம், நல்ல நாள், எல்லாமே நல்ல நேரம் தான். கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சத்ரு பலவிதமான காரியங்களை பண்ணி இந்த பில்லி சூனியங்களை வைக்கும்படி மந்திரவாதிகளை இதுக்காக இருக்காங்க. மந்திரவாதிகளில் விதவிதமாக இருக்காங்க. சாதாரண மந்திரவாதிகள் இருக்காங்க, நரபலி கொடுக்குற மந்திரவாதிகள் இருக்காங்க, தேசங்களில் விபத்துக்களை உண்டு பண்ணக்கூடிய மந்திரவாதிகள். என்ன செய்வாங்களாம், ஜனவரி 1ஆம் தேதி இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வாங்களாம், ஆவியில் போய் அவங்களும் இந்த ஆவியில் போகிறாங்க. ஆவியில் எழும்பி போய் தேசங்களை சபிப்பாங்களாம். இந்த வருஷத்தில் இந்த ராஜ்யத்தில் 2 கோடி விபத்துகள் ஏற்படணும் அப்படின்னு அவங்க சபிப்பாங்களாம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை ஆசீர்வதிப்பதை அன்றி சபிக்காதிருங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, சபிக்கிறாங்களாம். அப்போ அதுபடி என்ன செய்யுது, இந்த நடக்குது. காரணம் என்ன, அவங்க தேவனோடு இல்லை, அதனால் நடக்க ஆரம்பிச்சிது, விபத்துகள் ஏற்படுது. பிசாசனுடைய முதல் குறி தேவனுடைய பிள்ளைகள் ஊழியங்களை தடை பண்ணணும், அதுதான் அவனுடைய காரியம். அதனால தான் இந்த பில்லி சூனியம்னா என்ன அப்படிங்கிறத விழா வாரியாக நம்ம எடுத்துட்டோம். பில்லி சூனியம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துட்டோம். அடுத்து பில்லி சூனியம் செய்பவர்கள் யார் அதை எடுத்துட்டோம். பில்லி சூனியம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம். பில்லி சூனியத்தில் பொல்லாத ஆவிகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பில்லி சூனியத்தில் என்னென்ன ஆவிகள் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். பில்லி சூனியத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்ன, அதான் இப்போ எடுக்கணும் இல்லை. பில்லி சூனியத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. பில்லி சூனியக்காரர்கள் கூடுபிட்டு கூடுபாயிற திறமை உள்ளவங்க. அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. எப்படின்னா, அவங்க அந்த பில்லி சூனிய வார்த்தைகளை சொல்லி 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 தவம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்போ கூடுபிட்டு கூடுபாயிவாங்க, பறக்கும் நிலையை அவங்க அடைவாங்க. அப்படி பறக்கும் நிலை, தேவன் நம்ம ஊழியத்தில் பறக்கும் நிலையை கர்த்தர் வச்சுருக்கிறார். ஆண்டவர் அப்போ தேவ தூதர்கள் நம்மளோடு கூட வருவாங்க, நம்முடைய சரீரத்தை தேவ தூதர்கள் பாதுகாப்பாங்க. வேதத்தில் இங்கே எடுத்துக்கிட்டால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆவியில் சஞ்சரித்தாரா, ஆத்மாவில் சஞ்சரித்தாரா, மாம்சத்தில் சஞ்சரித்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் தேவனோடு கூட எத்தனை வருட காலங்கள் சஞ்சரித்தாரா, 300 வருஷம். 300 வருஷம் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்திருக்காருன்னா பார்த்துக்கிறோங்க. அப்போ அவருடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும், நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் ஆனால் எப்படி இதை குறித்ததான காரியங்களை நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஏன் பண்ணுறதில்ல நம்ம சொல்லுங்க பாஸ்டர். அந்த அனுபவம் நமக்குள்ள இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன். அதனால் அது குறித்த ஆர்வம் இல்லை, தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது, அது ஏனோக்கு மாத்திரம்தான் கொடுத்தது அப்படின்னு, யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் தேவன் கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா வாங்கிக்கிருவோம், இல்லாட்டி எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, தேவன் பச்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அல்ல, ஏன்னா தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் 1982 ரொம்ப நான் ஆவலாக இருந்தது பூரா ஊழியம் செய்யணுன்னாலும் வரங்கள் மேலே ஆவலாக இருப்பேன். அப்படி ஜோபன் வேண்டவர் அந்த 9 வரங்களை எனக்கு தாங்க, 9 வரங்களையும் தாங்க, 9 வரங்களையும் தாங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ ஆண்டவர் வருவார், ரூம்குள்ளே வருவார். அப்போ அவர்கிட்ட கெஞ்சுவேன், கெஞ்சி கேட்பேன், ஆண்டவரே அந்த வரங்களை எனக்கு தாங்க, வரங்களை எனக்கு தாங்க. அதே போல் ஆவிக்குரிய அனுபவங்கள், வேதத்தில் உண்டான அனுபவங்கள், எனக்கு மாத்திரம் இல்லை, மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசையை போல அதற்கு முந்தினவனும் எழும்பினதில்லை, பிந்திய எழும்பினதில்லையா. அப்போ எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் மோசைக்கு கிடச்சிது. மலை மேலே ஏறி 40 நாள் அவரோடைய கூட இருந்திருக்கிறார். நோவாவுக்கு தேவன் வந்து தெளிவாக வெளிப்படுத்தினார், இப்படி 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 நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஊரில் தான் சொல்லணும்,
யோவான்னு சொல்லணும். போல் யோவான் பேதருக்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த மாதிரி தெரியலையே. இருக்கு, அவர் சொல்கிறாரு, பேதரு சொல்கிறாரு. அவர் அக்கினிய பல இடங்களில் பேதருவும் கூட பல இடங்களை வாசி பார்க்கும்போது தெரியுது. ஆண்டவரே சொல்கிறாரு, இது முதற்கொண்டு மனுஷகுமாரன் மேல் தேவதூள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். இந்த ஆவிக்குரிய அனுபவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், மணப்பாறைன்னு ஒரு ஊர், பல வருஷத்துக்கு முந்தைய நான் அங்கே போனேன். அங்கே போயிருந்தப்ப லிட்டில் ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் என்னை வந்து மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் சொல்கிற பல வருஷங்களுக்கு முந்தி, அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நான் பிரசங்கம் பண்ணேன். கல்வாரியை குறித்து பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்காக தலையில் கையை ஜெபம் பண்ண சொன்னாங்க. தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண, ஒரு 15 வயசு இருக்கும், கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு, கிறிஸ்துவை அறியாத பொண்ணு. அப்போ நான் சொல்லும் போது தான் கேள்விக்கு கேட்டிருக்கு. அதுக்குள்ளே இந்த வாஞ்சை கையை வச்ச உடனே கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தா அங்கே இருந்த அந்த ஹெச்எம் எல்லாருக்கும் ஒரே ஷாக், இறந்து போச்சோன்னு தொட்டு தொட்டு பார்க்குறா மூக்கில் மூச்சிருக்கு. 3 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் கடைசி இருந்துச்சு. அது சொல்லிச்சு, டீனா இந்த இவர் இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஆவி எடுக்கப்பட்டு விண்ண பரலோகத்தை நோக்கி போனேன். அங்கே 24 தானங்கள் போடப்பட்டிருந்தது, 24 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, கிரீடங்கள் வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்டவர் இயேசுவை பார்த்தேன். அப்போ பரலோகத்தில் பல இடத்த சுற்றி காட்டினாங்க அப்படின்ட்டு. நான் நினச்சேன், நீ 3 மணி நேரத்தில் வந்துட்டேன், இல்லாட்டா என்னையும் அங்கே அனுப்பியிருப்பாங்க, நல்ல வேலை வந்தேன். அப்போ இது வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுது. இதே மாதிரி பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுது, அந்த மந்திரவாதிகளையும் கொண்டு போகுது. ஒரு மனுஷன் தவம் பண்ணும்போது அதான் இவர் சாலமன் சொல்கிறார், வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு இப்போ நம்மளெல்லாம் அந்த வெள்ளிக்கயிறு கட்டி வச்சுருக்கு. கட்டு விட்டு போகும்போது அது வந்து போயிடுது. இதே காரியத்தை இவங்களும் செய்கிறாங்க. யார் செய்கிறாங்க? நம்ம மந்திரவாதிகள் செய்கிறாங்க. இவங்க இந்த நிலையை அடைகிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னா, பிரதிஷ்டை செய்யப்படாத மரித்த பச்சளம் குழந்தைகளுடைய கொழுப்பு தொப்புள் கொடி இதைத்தான் பயன்படுத்துவாங்களாம். இந்த மாதிரி போகிறதுக்கு பச்சளம் குழந்தைகளுடைய மூளை, பச்சளம் குழந்தைகளுடைய கொழுப்பு தொப்புள் கொடி இதுகளை பயன்படுத்துகிறாங்களாம். இதை ஒருவேளை மந்திரவாதிகள் பில்லிசூனியம் செய்கிறவங்க பார்த்து கொண்டு இருந்தால், இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம், அவர்கிட்ட வந்தால் அவர் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்வார், இதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகிறது. தூக்கில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய உடல்களின் பாகங்களாகிய இனப்பெருக்க உறுப்புகள், கால் விரல்கள், கை விரல்கள், நகங்கள், பற்கள், முடிகள், இருதயம், கண்கள், குடல்கள், மண்டை ஓடு ஆகியவற்றை எடுத்து பயன்படுத்துவார். எதுக்கு? இந்த பில்லிசூனியம் செய்கிறதுக்கு உண்டான பொருட்கள் இதை வச்சவங்க. இவருடைய மெயினான எண்ணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை அழிப்பது, கிறிஸ்தவ ஊழியங்களை அழிப்பது, சபைகளை உடைப்பது, இதுதான் இவங்களுடைய மெயினான காரியம். சபையை உடைக்க சத்துரு என்ன செய்து, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களே. சபையை உடைக்கிறதுக்கு அங்கே விரோதமாக பேசுகிற ஒரு 4 பேரை எழுப்புறது கரெக்டு. நான் நினச்சேன் அப்படி சொல்லி, உள்ளே எழுப்புறான், வெளியிலேருந்து எழுப்புறதில்ல. உள்ளே இருந்து என்னென்ன காரியத்தினால எழுப்புகிறாங்க? இது விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. பண விஷயங்களை சொல்கிறது. எப்படி சொல்கிறது பண விஷயங்கள்லாம்? இப்போ அவர் பாஸ்டர் இப்போ அவர் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாரு, ஒன்றையும் சொல்கிறதில்ல. அவர் சொல்கிறது தான் இதாக இருக்குது. இப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம்? இந்த கோராக்கு கேட்டது மாதிரி தான், நீங்கள் மித மிஞ்சி போகிறீர்கள், நாங்கள்லாம் இல்லையா, நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதில்ல, எதனாலும் எங்களை கேட்டு செய்ங்க அப்படின்னு சொல்லும்போது
பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அப்போ ஆண்டவர் என்னை லீட் பண்ணுறாரு, அதுபடி தான் நான் செய்கிறேன். ஆண்டவர் எங்கள்கிட்டையும் சொல்லட்டும், நாங்களும் இதெல்லாம் இருக்கிறோம் சபைக்குள்ளே, நாங்கள் தானே கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறோம், உங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது. அடுத்து நீங்கள் பிரசங்கத்தில் என்னை தான் குறை சொல்கிறீங்க, இது மெஜாரிட்டி என்னை தான் செய்கிறீங்க. நல்ல யார் இதை ரொம்ப செய்கிறதுனா நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஆளுங்க தான். தோல் கொடுப்பேன்னு சொல்கிறவங்க தோலை இறக்கிறாங்க. ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணேன் சபையில், ஆண்டவர் சொல்லி பிரசங்கம் பண்ணேன், அதாவது என்ன கால்களின் சுதந்திரம் அப்படின்ட்டு ஒரு பிரசங்கம் எடுத்தேன். கால்களால் நடந்த சுதந்திரி, ஏறி சுதந்திரி இப்படி எடுத்தேன். எடுத்து வந்து பிரசங்கம் முன்னி முடித்த உடனே நான் ஒருத்தர் வேகமாக வந்துட்டார், என்னைத்தானே சொன்னீங்க அப்படின்னாரு. எனக்கு பொறுமையாக இவர் சம்மந்தம் இல்லாமல் என்னையத்தான் சொல்லியிருந்தேன். அவர் ஒரு கடை வச்சுருக்காரு, என்ன கடைனா அந்த தவிட்டு முடை இதெல்லாம் வச்சு வேலை செய்கிற ஒருத்தர், வச்சுருக்க தவிட்டு முடை. அவருக்கு அதுக்கு முந்தின நாள் என்ன செஞ்சுருக்கு, காலில் தவிட்டு முடை விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் கால் சரியில்லாமல் போச்சு, நடக்க முடியல. அதோடு கூட எப்படியோ முக்கிய தக்கி வந்திருக்காரு. நான் காலை பற்றி எடுத்தேன்னா அவருக்கு நம்மளைத்தான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி என்னோட வந்து சண்டை போட்டு, அட நான் ஒன்று சொல்லையா, இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினான் சொன்னேன், உனக்கு அதில் கஷ்டமாக இருந்தால் மனம் திரும்பு அப்படின்னு. அவர் சபையை விட்டே போயிட்டார், குடும்பத்தோடு போயிட்டார். ஆனால் நமக்கு தேவன் சொல்கிறத கூட அவங்களால ஏற்றுக்கிற முடியலை. நான் இதை குறித்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது என்ன, இவங்கெல்லாம் பணத்தையெல்லாம் எல்லாருக்கும் காட்டணும் வைக்கணும்னு தான் சொல்கிறாங்களே, நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் காட்டுறோமே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை என் கண்ணுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். என்னன்னா இந்த கண்டுக்குட்டியை தூக்கிட்டு அவங்க ஆட்டம் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறது என்ன சொன்னது என்னென்னா, உன்னை வந்து மோசையை போல் பயன்படுத்துகிறேன், நீ வந்து தேவனுடைய ஊழியக்கார், நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை உண்மையுள்ளவன் அப்படின்னு நம்பித்தான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கேன், நான் தான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறேன், அதை எப்படி செலவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்கிறத நீ கேட்டீங்கன்னா இந்த சப்பரத்தை தூக்கிட்டு ஆடுற கணக்கில் போயிடும். அப்போ உனக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். மோசேயின் நிலை வேறு, இந்த இடத்துல ஆரோன் கவராக தாத்தானுடைய நிலை வேறு, பிரிஞ்சு நிற்குது. அப்போ தேவன் யாரோட இருந்தார், மோசேயோட இருந்தார். அதனால் மோசே அந்த ஸ்டோனை தூக்கி போட்டு உடைச்சார், ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவன் வந்து தேவ ஊழியக்காரனை கொடுத்தா தேவன் ஒருவருக்கே அவன் கணக்கு ஒப்புவிக்க கடவன், அவன் வந்து மற்றவங்களுக்கு ஒப்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை இதுகளில் ஆர்கனைசேஷனில் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இருக்கலாம், ஆனால் தேவன் வேதத்தில் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சால் போதும். அதுக்கும் இதுக்கும் நம்ம பயப்படணும் இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. தேவன் சொல்கிறாரா அது செய்யணும். தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி போயிட்டோம்னா சக்ஸஸாக இருக்கும்ல. கண்டிப்பாக அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாதுல்ல. அப்போ சபைகளை கிறிஸ்தவத்தை உடைப்பதே பில்லி சூனியத்தினுடைய நோக்கம். பில்லி சூனியத்தில் பொல்லாத ஆவிகள் செயல்படுதா? பொல்லாத ஆவிகள், பழக்கி வைக்கப்பட்ட ஆவிகள் தான் செயல்படுது. பொல்லாத ஆவிகள் தான் செயல்படுது. எப்படி செயல்படுது? மற்ற 12:43-45 வரை உள்ள வசனங்களில் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு பெருமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும்.
அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இந்த பொல்லாத சந்ததினா யாரு? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சந்ததியை தானே சொல்றாரு. அப்ப இப்ப உள்ள சந்ததியைத்தான் தேவன் சொல்றார். என்னத்தை தேடுறாங்க? அடையாளத்தை தேடுறாங்க. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகுது. என்ன பாஸ்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை குறித்து? உங்களுடைய ஒரு இதை சொல்லுங்களேன். அது வனாந்தரமான இடத்துக்கு நேராக மனுஷனுக்குள்ளேருந்து வெளியே ஏறி போகுது. ஆனால் அவன் பரிசுத்தமாக இருந்தால் அவனை பாதுகாக்க முடியும், இல்லைன்னா மீண்டுமா அவனை முன்னிலைமையை காட்டிலும் கேடுள்ளதாக மாற்று. ஆனால் வேதத்தில் இருக்கேன், அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்திருக்குன்னு தானே போட்டிருக்கு. பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுன்னா என்ன? பெருக்கி இருக்கு. பெருக்கி இருக்குன்னா பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணி விட்டாச்சுன்னு அர்த்தம். ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன? பல விதமான பகை இல்லை, வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள ஆட்கள் இல்லை பாருங்க, வெறுமையாகவும் வெறுமையாக இருக்கு, எம்டி. அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கணும்? உள்ள யாரையாவது குடி வச்சிருக்கணும். குடி வைக்கணும். யார் குடி வைக்கணும்? நீங்களே ஆலயம். அங்கே அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிற ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அந்த சன்மார்க்க ஜீவியம். சன்மார்க்கமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? கறி சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், சிறுகளை தொட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், பகையாக இருக்க மாட்டேன், அன்பாக இருப்பேன், இப்படி இப்பட்ட ஆட்கள் இல்லையா அன்னைக்கு? இல்லை, அந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு எதனால் போச்சு? அந்த ஆவியை விரட்டியிருக்காங்க. விரட்டினதுடைய நோக்கம் திரும்ப அந்த ஆவி வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே? ஆமாம். ஆனால் விரட்டினா நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ பொதுவாக பிசாசு ஓட்டுறோம், பிசாசு துரத்துறோம், இயேசு நாமத்தினாலும் துரத்துறோம். ஆவுன்னு சொல்லலாம், அவசியமாக வேதத்தில் போடுறது. ஆவுன்னு சொல்லுங்கள், கத்துங்கள், குதிங்கள், அதனுடைய தலைமுடியை பிடிச்சி இழுங்கள், அப்படி முறுக்கி சவுக்கால் அடிங்கள், அப்படிலாம் போடல. நாமத்தினால அதுக்கு வந்து வேதத்தில் இடம் இல்லை. இல்லை, அங்கே இருக்க ஒரே ஒரு காரியம் சத்தம் போடுங்க அப்படின்னு இல்லை. என் நாமத்தினால இயேசு அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே அது ஓடணும். அப்போ அதுக்கு நம்மகிட்ட என்ன வேணும்? ஆரஞ்சு பழம் இருக்கு. அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை புளிஞ்சு ஜூஸ் எடுத்தோம்னா அந்த ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி இயேசுங்கிற நாம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் உண்டான காரியங்கள், அதில் உண்டான சுவைகளை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா இயேசுங்கிற நாமத்தினுடைய வல்லமை, பரிசுத்தமான நாமம், பலமுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், சாத்தானை அழிக்கும் நாமம், கிருபையுள்ள நாமம், இப்படி அதனுடைய நாமத்தை தியானித்தோம்னா அதில் உள்ள ஜூஸ்களை எடுத்துக்கிட்டோம்னா பிசாசு பயப்படுத்தோம். சும்மா ஏசு 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 ஏசுன்னு சொன்னால் பிசாசு கூட சொல்லுது, நான் இயேசுவையும் அறிவேன், பவுளையும் அறிவேன்னு சொல்லுது. அப்படி இல்லை, நம்ம பிசாசை துரத்துறதுக்கு நம்மகிட்ட அந்த வல்லமை வேணும், பவர் வேணும். அந்த நாமத்தை தியானிக்கிற தியானம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பவர் நம்மளை வந்து பாதுகாக்கும், அது துரத்தும். துரத்திட்டு உடனே பரிசுத்தாவியன் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்படும். அதுக்குள்ள ஒரு டைம் இருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பார், 21 நாள். அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி என்னை தடை பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் அந்த ஆவியை வரவிட மாட்டார். அது என்ன செய்யணும்? வனாந்தரத்தில் போய் சுத்தம். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைம். வந்து திருப்பி பார்க்குது, அதுக்குள்ள என்ன இல்லை? ஆள் இல்லை. அப்ப போய் என்ன செய்யுது? மேலும் 7 பொல்லாத ஆவிகளே, மேலும் அதை விட பொல்லாத ஆவிகள், அப்படித்தான் போட்டிருக்கு. தண்ணிலும் பொல்லாத தண்ணிலும். அப்போ போயிருந்த ஆவி கொஞ்சம் லேசான ஆவி. தண்ணிலும் பொல்லாத ஆவிகள் 7 கொடுத்து. அப்போ மொத்தம் எத்தனை? 8. அப்போ ஒரு குரூப் ஆஃப் டீமன்ஸ், ஒரு
ஒரு குழு, சாத்தானுடைய ஒரு பிசாசனுடைய குழு எட்டு. இப்போ லேக்கியம் இருக்கு அப்படின்னா குழு 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 குழுவாக இருக்கும். இந்த வெப்பு பார்த்துருக்கேன்ல, இந்த ஸ்பைடர் அந்த சிலந்தி மலை கட்டும் பாருங்க, அதில் ஒன்னொன்றுலேயும் ஒரு டை ஒரு இது இருக்கும், ஒரு கோடு மாதிரி இருந்து இப்படி வரிசையாக கோடு இருக்கும். அந்த கோடுகளுக்குள்ளே இங்கிட்ட நடுவில் ஒன்று ஒன்றுன்னா ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். நீங்கள் பார்க்க அநேக பாக்ஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கும், எது சாத்தானுடைய அந்த வலை அப்படி தான் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கும். நம்ம அதில் போய் அறியாமல் விழுந்தோம் அப்படின்னா அந்த பிசின் பிடிச்சிக்கிறோம். சாத்தான் மனுஷனை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கான், இது ரட்சிக்கப்படாதவங்களை பிடிக்கிறதுக்கு பல காரியம் பச்சாரம் வச்சு தானே இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கான், இந்த வெப் மாதிரி பண ஆசை, பண ஆசை, பெருமை, பெருமை. ஏன் என்னப்படி பெருமை வரும், பெருமை மற்றவங்களை காட்டிலும் நான் பெரியவன், எதில் பெரியவன், எல்லாத்துலேயுமே திறமை எனக்கு தான் இருக்குது, வேற மற்றவங்களை காட்டிலும் நான் நல்லா செய்கிறேன், ஆ அழகு, படிப்பு, அந்தஸ்து, பதவி, சபையில் கூட்டம், ஆமாம் கூட்டம் பாருங்க. நல்லா நான் பல நேரம் யோசிச்சு பார்ப்பேன், நானும் ஒரு 30-35-40 வருஷமாக சபை நடத்திக்கிட்டே வர்றதுனால சபையில் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு யோசிப்பேன். அப்போ யோசிக்கும்போது ஒரு போதகருக்குள்ளே வர்றது என்னென்னா, பண ஆசை இதெல்லாம் விட சபைக்கு ஆத்மாக்கள் வரணும், சபைக்கு ஆத்மாக்கள் வரணும், சபைக்கு ஆத்மாக்கள் வரணும், இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு ஆத்மாக்கள் ஆண்டவரே ஆத்மா தாரோ ஆத்மா எதுக்கு ஏன்னு. நம்ம சபை பெரிய சபை, அதிகமான பேர் வர்றாங்க, என்ன இருக்கு, ஒரு 1000 பேர் உங்கள் சபைக்கு வரான்னு வச்சுருந்தேன், 1000 பேரில் 995 பேர் அக்கிரமக நாணயக்காரனும் லஞ்சம் கொடுக்குறவனும் பெல்லு சூனியம் பண்ணுறவனும் அவனே ஒன்றும் வர்றான்னு வச்சுக்கணுங்க. வச்சார வயசுமா பெரிய பாவங்கள் இல்லாட்டினாலும் இப்படிப்பட்ட ஆளாக வர்றான். ஒரு 5 பேர் உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கார். இப்போ ஆண்டவர் வந்து இந்த 1000 பேரில் யாரை பார்ப்பார், அப்போ அந்த 995 பேரை என்ன என்ன ஆச்சு, அவங்க அந்த இடத்துல இருக்கிறதா கணிக்க மாட்டார், இந்த 5 பேரை தான் கணிப்பார். அதான் முத்து. ஒரு நிலத்தை பார்க்கும்போது அந்த நிலத்தில் முத்து இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விற்று அதை போய் அந்த நிலத்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமே, என்னுடைய சபைக்கு ஆத்மாக்கள் அதிகமாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நோக்கம் என்ன, அவங்க பரலோகத்துக்கு போகணும், அவங்க எல்லாத்தையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும், இதுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கணும். சத்துரு ஒவ்வொருத்தரையும் நீ செய்ய ஆத்மா இருந்தா இருந்தா வச்சுக்க அவன் வர்றான் இவன் வர்றான் இவன் வந்தா என்ன, அவனையெல்லாம் மனம் திருப்பிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். மனம் திருப்புவான் திரும்புகிறானா? இப்போ சாத்தானுடைய ஆழங்களில் இது ஒரு ஆழம், 8 பொல்லாத ஆவிகள் சேர்ந்தது ஒரு குழுவாக இருக்கு. அப்போ இந்த குழு இது பயங்கரமான ஒன்று. இதே மாதிரி பல குழுக்கள் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும். இவனுக்குள்ளே பாருங்கள் எத்தனை ஆவிகள் பச்சா, 7+1=8 அவனுடைய முந்தின நிலையை காட்டிலும் இந்த நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கு. ஆமாம். அப்போ நாய் தான் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேத்தில் போய்விடுவோம். ஆமாம். அப்படி வர அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் ஏற்படாதபடி சபையும் விசுவாசிகளும் காக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இப்போ 8 பொல்லாத ஆவிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல, இந்த 8 ஒவ்வொன்றொன்று எப்படி கிரியை செய்யுதுன்னு பார்ப்போமா, அதெல்லாம் இது ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்ல. நிச்சயமாக 8 ஆவிகள், ஒரு உதாரணத்துக்கு என்ன, 8 ஆள் லேகியோன், 6000-10000 இப்படிலாம் ஒரு மனுஷனுக்குள்ள போகுது அப்படின்றது. ஆனால் இந்த 8 அப்படிங்கிற ஒரு ஒரு குரூப் ஆஃப் டிமன்ஸ், ஒரு சாத்தானுடைய அல்லது பொல்லாத ஆவினுடைய குழு, இதில் என்னென்ன ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யார் யாரை வேதத்தில் இருந்து வஞ்சித்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன இடைவேளை விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் கேள்விகள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்போம். ஆ
ஏன்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மிக நல்ல தொடரை நாம் பார்த்து வருகிறோம். பில்லிசூனிய ஆவிகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நாட்களில் வருகையிலே நாம் போகும்படியாக, வருகைக்காக ஆயத்தப்படும்படி இந்த தொடர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்ச நேர இடைவெளிக்கு பின்பதாக மறுபடியுமாய் நம்முடைய அன்பு போதகர்கள் கேள்விகளை கேட்பார்கள். நீங்களும் உங்கள் கேள்விகளை தயாராய் வைத்திருங்கள். நாங்கள் அதற்கு உண்டான பதில்களை கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட உங்களுக்கு சொல்லுவோம். தேவனுடைய பெரிதான இரக்கத்தினால நம்முடைய பெத்தேல் தீர்க்க தரிசன மையத்தில் ஒரு ஸ்டூடியோவும் இன்னும் அலுவலகமும் கட்ட வேண்டியது இருக்கிறது. இவைகள் கட்டுவதற்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இதற்காக உதாரத்துவமாக நீங்கள் கொடுக்கும்படி உங்களிடத்தில் மிக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் விருத்தியடைய செய்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரி திரையில் கண்ட அக்கௌண்ட் டீடைல்ஸுக்கு நீங்கள் அனுப்பும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட். வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9160004472504, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793, அண்ட் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9170100312217 84, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட், ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. தேவ ஜனங்களுக்கு விசேஷித்த ஒரு செய்தி, ஸ்பெஷல் நியூஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட். விசேஷித்த அனுபவங்களை பெறும்படியா, டு ரிசீவ் த ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். 2023 ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ப்ராஃபெடிக் பவர் கேம்ப் நடத்துகிறோம். We are going to conduct prophetic power camp on January 4 to 8, 2023. தீர்க்க தரிசன வல்லமை முகாம், ப்ராஃபெடிக் பவர் கேம்ப். இதில் விசேஷித்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். You will receive the special things in this meeting. இந்த 2023 ஆம் ஆண்டு முதல் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the first experience in the year 2023. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எதிர்பார்க்கிறேன். I am eagerly expecting you all. திரையில் கண்ட அலைபேசி எண்ணுக்கு இப்பொழுதே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். Register name immediately. Contact the phone number displayed on the screen. தங்கும் இடம் உண்டு. Accommodation will be available. உணவு வசதி உண்டு. Food also will be available. நீங்கள் வாருங்கள். You are all welcome. உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறோம். We are expecting with love. புதிய வருடம் புதிய ஆசீர்வாதம். In new year you will receive new blessings. யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். We welcome you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். May God bless you and protect you. Amen and amen. மறுபடியும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு போதகர்கள் அவர்களுக்கு உண்டான கேள்விகள், அவருடைய ஆலோசனைகள், அவர்களுக்கு தெரிந்த காரியங்கள் இவைகளை சொல்லுவார்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கேப்பமா, இந்த ஆத்மாக்கள் சபைக்கு வர்றதை பற்றி சொன்னீங்க. 1000 பேரில் 955 பேர்னு சொல்லி வசனத்தின்படி பார்க்கும்போது ஆண்டவர் தான் ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வருகிறார். நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பெருமை இயல்பாக வந்துடுதுன்னு வச்சுக்கிறீங்களேன்.
அப்போ ஆத்மாக்கள் சபைக்கு கூட அதிகமாக வருவதனால இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா? ஆத்மாக்கள் அதிகமாக வர்றதுனால எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ஏராளமான ஜனங்கள் வரும்போது அவங்கள பார்த்து என்ன செய்தார்? ஆசீர்வாதமாக பேசலை. அவர் மதிகேடரே குருடரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி தான் பேசுகிறார். அவர் வந்து அதிக கூட்டம் வந்ததுனால ஒரு பெருமைப்படவோ இது பண்ணவோ இல்லை, பெருமைப்படலை அவர். அதே போல் அதிகமான ஆத்மாக்கள் வரலாம், வரணும், ஆண்டவரே கொடுப்பார். ஆனால் அதை எப்படி கையாள்கிறோம் அப்படிங்கிறத போதகர் பொறுத்தது. இப்போ நம்ம பேசுனது போதகரை தான். போதகர்கள் வந்து ஆத்மா வரணும், ஆத்மா வரணும், ஆத்மா வரணும், ஓகே ஆத்மாவை கொடுக்குறாரு. அதை எப்படி நீ கையாள்ற? இவ்வளோ பேர் வரா, 500 பேர் வருது, 5000 பேர்னு நீங்கள் சொல்கிற ஆளுகள் இல்லையா? 500 பேர் தான் சபைக்கு வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு 15 பேர் வருவாங்க. எத்தனை பேர் பாஸ்டர் உங்கள் சபைக்கு வர? சாதாரணமாக கேட்போம், 300 பேர் வராங்க. ஆனால் ஆக்சுவலாக போய் பார்த்தா 15 பேர் தான் இருக்கும் சபையில், 300 பேர் வர்றாங்க. எப்படி சொல்றியே அப்படின்னா, அது அவங்களுடைய தேவ தூதர்கள் அது இது விசுவாசந்தான் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஆத்மாக்கள் வரணும். ஆனால் ஆத்மாக்களை வர்றதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் சொல்லலை. அப்போ போதகருடைய மனநிலையை பற்றி தான் நம்ம பேசிட்டோம். போதகர் உள்ளத்தில் அதுக்கு உண்டான பெருமை வரக்கூடாது. 1000 பேர் வர்றாங்க அப்படிங்கிற பெருமை இல்லாதபடி அந்த 1000 பேரை எப்படி நடத்தணும்? 1000 பேர் வந்தால் 1000 பேருக்கு உத்தரவாதம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த 1000 பேருக்காக தேவ சமூகத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். மூணாவது, என்ன பிரசங்கம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் வந்து பல விதத்தில் பேசுவார். குரலில் தான் பேசணும், ஆவியில் உணர்த்துவார். அந்த காரியத்தை பேசலாம். நம்ம வேதத்தை புரட்டும் போது வேதத்தில் அந்த ஒரு வசனத்தை காட்டுவார், அன்படி பேசலாம். எக்காரணம் கொண்டும் கூட்டம் கூட 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 நம்மளை தாழ்த்தணும். அப்போத்தான் தேவன் அந்த 1000த்தையும் கோதுமையை வச்சுருப்பார். இல்லாட்டா பதாரம் அரைஞ்சுன்னா 995 பதாரம் அரைஞ்சுன்னு வைங்கண்ணே, 5 தான் முத்தா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு 30,000 பேர் 50,000 பேர்லாம் சபைகளில் வர்றாங்க. ஆனால் அங்கே என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. உனக்கு நரகமே கிடையாது, நீ வந்து என்ன பாவம் செஞ்சாலும் ரட்சிக்கப்பட்டினா நீ என்ன செய்யலாம், பரலோகம் போகலாம் அப்படின்னா. இந்த 30,000 பேர் என்ன ஆச்சு? யூடியூப்பில் ஒரு வெளிநாட்டு சபை ஒன்று பார்த்தேன். அவ அந்த போதகர் சொல்கிறார், எல்ஜிபிடி வந்து ரைட், செய்யலாம், தவறில்லை. அங்கே 30,000 பேர் அந்த 37,000 பேர் அந்த சபைக்கு வர்றாங்க. என்னாச்சு? எல்லாரும் ஹல்லேலூயா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் எங்கே போவாங்க? நரகம்தான். அப்போ ஆண்டவர் அந்த சபையை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? துக்கத்தோடு தான் பார்ப்பார். அப்போ பாரவன் பார்த்த மாதிரி தானிய கதிராக இருக்கணும். 7 தானிய கதிரில் வந்துச்சேன். அதே மாதிரி 7 கொளுத்த மாடுகள் வந்துச்சேன். பதறான மாடுகளையும் பதறான சாவிகளையும் பார்க்காதபடி கொளுத்ததான் கத்தர் நீ பார்ப்பேன். அப்போ அதைத்தான் அது. அப்போ போதகர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாக்கள் கூடுறாங்களோ அந்த அளவுக்கு போதகர் தன்னை தாழ்த்தும். போதகர் அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். போதகர் அந்த அளவுக்கு வீடுகளை சந்திக்கிறதுக்கு போகணும். இல்லை அவ்வளோ பேரையும் சந்திக்க முடியாட்டினா ஆட்களை போட்டு என்ன செய்யணும்? வீடுகளை பராமரிக்கணும், பராமரிக்கணும். வீடுகள் எத்தனையோ கேன்சல்ஸ் வைக்கிறாங்க. வீடுகளில் போய் எத்தனையோ இடங்களில் விசாரிக்கிறாங்க. வீடுகளில் போய் எத்தனையோ இடங்களில் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நம்ம அந்த குடும்பத்தில் உண்டான பிரச்சனை என்ன, குடும்பத்தில் உண்டான பாவம் என்ன? ஒரு வீட்டில் நீங்கள் கால் வைக்கும் போதே சொல்லுவார்லாண்டவர் உங்களோட. நீங்கள் ஒரு உண்மையான போதகராக இருந்தால் அந்த வீட்டில் கால் வைக்கும் போதே என்ன செய்வார் தெரியும். பாஸ்டர் பேதுரு இருக்கார்,
அப்போஸ்தலர், அவர் பாஸ்டர், அவர் ஒரு சபைகளுக்கு மூப்பர் தானவர். அவர் அங்கே நிற்கும் போது அன்னனியா செப்பரால் வர்றாங்க. அப்பவே சொல்கிறார்ல அவர், அப்பவே சொல்கிறார். அதே மாதிரி பல இடங்களில் நம்ம அப்போஸ்தலர் ஆண்டவரில் பார்க்குறோம் ஆண்டவருடைய வெளிப்பாடு. இன்றைக்கி அப்படியே அது மருவி 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 டோர் பிரசங்கம் பண்ணால் போதும், கூட்டம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர், உங்களுடைய ஆலோசனை என்ன? எத்தனையோ கூட்டங்கள் நடத்துகிறீங்க, எத்தனையோ இதில் பொறுப்பேற்றிருக்கீங்க, அதையெல்லாம் உண்டான பல பிரச்சனைகள் வரும்ல, அது சொன்னீங்கன்னா பிரயோஜனம்? பெரிய கூட்டங்கள் நம்ம நடத்துகிறோம் பாஸ்டர், ஆனால் மக்கள் தாகத்தோடு வர்றாங்க. ஆனால் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியாத இருக்கிற கூட்டங்கள் தான் ஏராளமாக இருக்கிறாங்க. நிறையா ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால் ஒரு சில மாதங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே பாதுகாத்து கொள்ள முடியல, அப்படியே மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ஏன் அது அவங்களால கர்த்தருடைய அன்பை ருசிச்சு நிற்க முடியல. அது ஒரு சத்துருடைய போராட்டத்தை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி பெற்றான், அவன் ஸ்டாமினா உள்ளே வந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் ஓடிட்டு நல்லா வாம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நின்றுட்டான்னா அடுத்த ஒரு 10 நாள் கழித்து அவனால் ஓட முடியாது. ஆக டெய்லி பயிற்சி பெறணும். நீங்கள் சொன்ன காரியம் வந்து ஆசீர்வாதத்தை பெறாங்க, கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. காரணம் என்னென்னா அதில் பயிற்சி இல்லை. அப்போது ஒரு மனுஷனுக்கு பயிற்சி வரணும் டெய்லி. அதைத்தான் வேத சங்கீதம் ஒன்று சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம், எப்படி இரவும் பகலும் எப்படி தியானமாக இருக்க முடியும்? நம்ம மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருந்தாலும் அதில் பார்த்தாலும் நீங்கள் உலகத்தை சார்ந்தவங்க இல்லை. அப்படி இருந்தால் அந்த பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து காத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் எஃபேஸ் சபையை பார்த்து சொல்கிறாரு, நல்லா இருந்த ஆனால் ஆதியில் கொண்டு வந்த அன்பை நீ விட்ட. அப்போ அதில் காரணம் என்ன, விட்டதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். தொடர் பயிற்சி வேணும் டெய்லி. அப்போ ஒரு இதை வச்சுக்கணும், நம்ம இந்த நேரம் ப்ரேயர் தான், இந்த நேரம் வசனம்தான், இப்படிப்பட்ட பரிசுத்தம்தான், இதை நான் தொடமாட்டேன், இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே போகலாம். அதான் நண்பன் நல்ல அதை பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க ஞானோந்திரியங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ பலமான ஆகாரத்தை பெற்று உட்கொண்டு சபையில்லாமல் பாலையே கொடுத்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ காலம் இருக்கும்? செவளப்பிள்ளையாக தான் இருக்கும். செவளப்பிள்ளை தான். இப்போ ஒரு வயசில் பால் கொடுத்தா ரைட்டு சாப்பிட ரைட்டு, 15 வயசில் பாலை கொடுத்தா இந்த காலத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பால். ஆமாம், 8 வயசு வரைக்கும் பால் குடித்த ஆளுகள்லாம் இருக்கு. அந்த பாலை குடிச்சிருக்கு, பாலை குடிச்சிருக்கு, அதோட ஒரு சாப்பிட்ருக்கு. ஆமாம், வெறும் பாலாக குடிச்சிருக்கு. இல்லை இல்லை, அவன் பலமான ஆகாரமும் போகுது. 20 வயசில் பிரியாணி சாப்பிட்றான், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு தக்கன உழைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருபோதும் விழுந்து போக மாட்டோம், பொல்லாதாவே கிட்ட வராது. என்ன அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம்.